ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் முற்றுகை. சிறுகதை ஆசிரியர் ஜெயகாந்தன். குரல் சாப்பி ஜென்யா கிரேஸ் அற்புதா. 11ஆம் வகுப்பு. குழந்தை இயேசு பதின்ம மேல்நிலைப்பள்ளி, தேவக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம். இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம், உலகளாவிய புதுக்கல உரிமம், ஒலி புத்தகம் உரிமம், கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லாரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். முற்றுகை. 2 மணி நேரமாய் அந்த எவளோ ஒரு மிஸ்ஸுக்காக தனது மாடி அறையில் காத்திருந்தான் வாசு. பொறுமை இழந்து முகம் சிவந்து உட்கார்ந்திருந்தவன் கடைசியில் கோபத்தோடு எழுந்து சென்று கப்போர்டை திறந்தான். அதனுள் அழகிய வடிவங்களில் வடிக்கப்பட்ட கண்ணாடி மது கிண்ணங்களும், கால் பாகம் குறைவாயிருந்த ஸ்காட்ச் பிஸ்கி பாட்டிலும் இருக்கின்ற கோலத்தை ஏதோ ஒரு கலைப்பொருளை காண்பது போல் ரசித்து பார்த்தான் அவன். அந்த மது குப்பியும் கிண்ணங்களும் மதுவின் விரோதிகளை கூட குடிக்க தூண்டும் அளவிற்கு மயக்கத்தக்க கலையழகு பெற்றிருந்தன. அதிருஷ்டவசமாகவோ துரதிருஷ்டவசமாகவோ ஒழுக்கம் என்ற அளவுகோலினால் ஒதுக்கி தள்ளப்பட்டுள்ள விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் மகத்தான சௌந்தரியங்களை மாறி இருக்கின்றன என்று முணுமுணுத்தவாறே தன்னுள் கிளந்தெறிகின்ற உணர்ச்சிகளை தணிக்கவோ வளர்க்கவோ கொண்ட வெறியுடன் குப்பையிலிருந்ததை கிண்ணத்தில் வடித்து கலப்படமற்ற பிரசாதம் போல் ஒரே மடக்கில் விழுங்கி கிண்ணத்தை மீண்டும் நிரப்பிக் கொண்டு வரந்தாவுக்கு வந்தான் வாசு. அந்த வரந்தாவும் அவனது ஏர் கண்டிஷன் அறையும் முழுக்கவும் மேனாட்டு பாணியில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவனும் கூட சிந்தனையிலும் ரசனையிலும் விதேசி மயமாகத்தான் இருந்தான். நானல் தட்டையை போன்ற பிளாஸ்டிக்கினால் உருவாக்கப்பட்ட தட்டிகள் தொங்க விடப்பட்டிருக்கும் அந்த வரந்தாவின் ஒரு மூலையில் இருந்த ரேடியோகிராமின் அருகே அவன் வந்தான். மது குப்பியும் அதன் மீது ஒரு புறம் வைத்து ஒரு இசைத்தட்டை எடுத்து ரேடியோகிராம் பெட்டியில் வைத்தான். அடுத்த வினாடி நம்பர் 54 மூங்கில் வீடு என்ற ஆங்கில வாரிகளை தாளத்தோடு ஒலிக்கின்ற இசைக்கு ஏற்ப விரலை சொடுக்கிக் கொண்டு அந்த வரந்தாவின் மேலும் கீழும் விளவிக் கொண்டிருந்தான் வாசு. அங்கே நடுவில் 2 குஷன் சோப்பாக்களுக்கு இடையே இருந்த டீப்பாயின் மீது சதுரங்க பலகையில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காய்களை அந்த பாடல் முடியும் வரை அவன் கவனிக்கவே இல்லை. பாட்டு முடிந்ததும் அவன் மீண்டும் ஜன்னல் வழியாக வெளியில் எட்டி பார்த்தான். பிறகு ஹாலில் இருந்த கடிகாரத்தை பார்த்தான். பின்னர் மத்தியானம் 2 மணியிலிருந்து அவனால் நிறுத்தி வைக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கும் அந்த சதுரங்க படை வரிசையை பார்த்தான். 3 மணிக்கு வருவதாய் சொல்லியிருந்த அந்த மிஸ் நேற்றிரவு ஒரு விருந்தில் அவனை சந்தித்து அவனை கவர்ந்தும் அவனால் கவரப்பட்டும் இங்கு வருவதாக வாக்களித்திருந்த அவள் பெயர் கூட அவனுக்கு மறந்து போயிருந்தது. அவனுக்கு பெயர்கள் முக்கியமல்ல, உறவுகள் பொருட்டல்ல. அவன் உணர்ச்சிகளை வழிபடுகிறவன், அழகுகளை ஆராதிப்பவன். வெறும் உருவ அழகிலேயே அவன் மனம் பறிக்கொடுப்பான். அப்படி பறிக்கொடுப்பது தவறில்லை என்று வாதிப்பான். பிறரை கவர தனது உருவத்திலும் நடையுடை பாவனையிலும் பேச்சிலும் ரசனையிலும் ஒருவித அழகினை வளர்த்து கொள்வதே வாழ்க்கை என்று நம்பியிருந்தான். இந்த 35 வருட வாழ்க்கை அனுபவத்தில் அந்த நம்பிக்கை அவனுக்கு பயனளித்தே வந்திருக்கிறது. அவனோடு பழகுகின்ற மனிதர்களுக்கு எது பிடிக்குமோ அதன் எப்பாடு பட்டேனும் அவன் தேடி வைப்பான். ஆனால் பெரும்பான்மையான சமயங்களில் அவ்விதம் தேட வேண்டிய அவசியம் இல்லாமலே அவனிடம் அவை கையிருப்பிலேயே இருந்து விடுவதும் உண்டு. நேற்று அப்படித்தான் அவளிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவளுக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு என்ன என்று கேட்டு அவள் ஒரு செஸ் சாம்பியன் என்றறிய நேர்ந்ததில் அவன் மிகவும் மகிழ்ச்சியுற்றான். ஏனெனில் அவனுக்கும் அதில் பரிச்சயம் உண்டு. எனவே அவளுக்கு அவன் விளையாட்டை சவால் விடுத்தான். என்னோடு விளையாடி என்னை நீ ஜெயிப்பாயா
என்று அவன் அகங்காரத்தோடு கேட்ட பொழுது இயன்றவரை முயன்று பார்ப்பேன் என்று அவள் ஆங்கிலத்தில் கூறி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டாள். விளையாட்டில் வெற்றி என்பது எவ்வளவு இயல்பானதோ அவ்வளவு இயல்பானதே தோல்வியும் என்று அவன் தத்துவார்த்தமை சொன்ன பதில் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவனை பொறுத்தவரை அவன் அழைப்பை அவள் ஏற்றுக்கொண்டதே அவனுக்கு வெற்றியாயிருந்தது. அவளது நாட்டம் அவளது வருகையில் தானே ஒழிய அவள் வந்த பின் நிகழும் விளையாட்டில் யார் வெற்றி பெறுகிறார்கள் யார் தோற்கிறார்கள் என்பதில் அல்ல. ஒரு ஆணும் பெண்ணும் சம்பந்தப்பட்ட விளையாட்டு அது எத்தகையதா இருந்தாலும் வென்றவர் தோற்றவராவதும் தோற்றவர் வென்றவராவதும் இயல்பு என்று அவன் அறிந்திருந்தான். இப்பொழுது அவன் மனம் புழுக்கமெல்லாம் தன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவள் வராமல் இருப்பதால் விளைந்த ஏமாற்றத்தினால்தான். ரேடியோகிராம் மீது இருந்த மதுவை எடுத்து ஒரு வெறியுடன் அவன் உறிஞ்சி தீர்த்தான். அப்போது மணி 5:30 அடித்தது. 3 மணிக்கு வருவதாய் இருந்தவள் 5:30 மணி வரை வராததாலும் அவளிடமிருந்து டெலிபோன் மூலம் கூட ஒரு செய்தியும் தெரியாததாலும் அவள் தன்னிடம் பொய் வாக்கு தந்து ஏமாற்றிவிட்டாள் என்று ஆத்திரமுற்ற வாசு ஒரு ஏமாளியை போல் அவளுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்த அவமானத்தால் திடீரென சினமிகுந்து அந்த 2 சோபாக்களுக்கின் இடையே இருந்த டீப்பாயை காலால் எற்றினான். வெள்ளையும் கருப்புமாய் சதுரங்க காய்கள் லினோலியம் விரிக்கப்பட்ட தரையில் சிதறி உருண்டன. தனது ஆத்திரத்தை தானே சமணம் செய்து கொள்ள வேண்டி அந்த சோபாவில் சாய்ந்து கண்களை மூடினான் வாசு. அமைதியான அந்த வினாடிகளில் அவனது செவிகளில் வீணையின் இனிய நாதம் மெல்லன வந்து ஒலித்தது. அந்த வீட்டின் கீழ்ப்பகுதியில் 2 மணி நேரங்களாக அல்ல 2 வருஷங்களாக அவனுக்காக காத்து கிடக்கும் அந்த பெண்ணின் அவன் மனைவி சீதாவின் நினைவு அவனுக்கு இப்போது மிகவும் சாதாரணமாக அந்த வீணையின் நாதத்தால் ஏற்பட்டது. 2 வருஷங்களுக்கு முன் மனம் போன போக்கை தனி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் வாசுவை ஒரு குடும்ப கட்டுக்குள் நிறுத்துவதன் பொருட்டு அவனுக்கு மனைவி என்ற புதிய உறவை ஏற்படுத்தினர் அவனது பெற்றோர். அந்த முயற்சியை மறுக்காமல் அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த அளவுக்கு அவன் நல்லவனாக இருந்ததில் அவனது பெற்றோருக்கு மெத்த மகிழ்ச்சி. நான் சுதந்திர புருஷனாக இருப்பதை தவிர எந்த விதத்தில் யாருக்கு தீயவன் என்று கேட்கும் அவனது கேள்விக்கு இன்று வரை அவனது குடும்பத்தில் தக்க பதில் சொல்ல யாரும் முன்வரவில்லை. சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பூர்வீக சொத்து எவ்வளவோ இருந்தும் அவற்றை எதிர்பார்க்காமல் சுதந்திரமாக பில்டிங் கான்ட்ராக்ட் தொழிலில் இவ்வளவு சம்பாதித்திருக்கும் எனது மகனை எண்ணி அவன் தந்தைக்கு எவ்வளவு பெருமிதம் இருந்தும் வாசுவின் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறை ஒன்றே அவருக்கு பெரும் குறையாக இருந்தது. மனைவி என்று ஒருத்தி வந்தால் அவன் மாறுவான் என்று நம்பியே சீதா அவனுக்கு வாழ்க்கை துணையாக்கப்பட்டாள். இன்னும் கூட அவன் அவ்விதமே மாற்றமில்லாமல் இருக்கிறான் என்றால் அதற்கு அவளே பொறுப்பு என்று தீர்மானம் செய்து விட்டார்கள் அவர்கள். அவள் என்ன தீர்மானித்தாலோ தன்னை அவன் பொருட்படுத்தாத போலவே அவனது நடவடிக்கைகளை தானும் பொருட்படுத்தாமல் தனி வாழ்க்கை நடத்தி வருகிறாள். தனி வாழ்க்கையா? இணைந்து கலந்து 2 ஆத்மாக்கள் இருவேறு உலகங்களில் பிரிந்து கிடந்தாலும் அந்த அனுபவமே தாம்பத்தியம்தான். 2 ஆத்மாக்கள் சங்கமம் இல்லாமல் உடலுக்கு என்னதான் ஒட்டி கலந்து உருவாடிய போதிலும் அந்த வாழ்வே ஒரு தனி வாழ்க்கை தான். அவ்விதம் ஒரே வீட்டில் வாழ்ந்தும் கணவன் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஒவ்வொரு வினாடியும் அழைப்பை எதிர்நோக்கி காத்திருந்தவள் போல் ஓடி வந்து எதிர்நின்றும் அவன் விரும்புவதை விரும்பிய வண்ணம் அளித்து பணிவிடை செய்தும் ஒரு ஹிந்து மனைவியின் பண்புகளோடு வாழ்க்கை நடத்தி வந்தாலும் அவளது வாழ்க்கை தனிமைப்பட்டு கிடப்பது போன்ற ஒரு அமைதியான சோகம் சீதாவின் விழிகளில் நிரந்தரமாக படிந்திருந்தது. எத்தனையோ நாட்களில் இரவில் வெகு நேரம் வரை ஆண்களும் பெண்களுமாய் அந்த வீட்டின் மாடி பகுதியில் அவனோடு குழுமியிருந்து கும்மாளம் அடித்து கொண்டிருந்த நேரங்களில் சமையற்காரர் பாட்டி மனம் பொறுக்காமல் இப்படி கூட ஒரு கூத்து உண்டோ என்று வியப்பது போல் பொறுமிய போது வாழ்க்கையின் கோலங்களை விலகி நின்று ரசிக்கும் ஒரு ஞானியை போல் புன்முறுவல் காட்டியதல்லாமல் ஒரு வார்த்தை பாட்டியோடு சேர்ந்து பேசியதில்லை சீதா.
சீதாவை பற்றி மிகவும் சாதாரணமாக எண்ணிய வாசு சீதா என்ற பெயரில் ஒரு சாதாரண பேதையை தான் கண்டான். தனக்கு மனைவியாய் வாய்த்த அந்த பெயரில் அவன் அறியாமல் ரகசியமாய் மறைந்து கிடக்கும் மகத்தான அர்த்தங்களை அவன் கண்டான் இல்லை. இப்போது அவன் அவளை நினைத்ததற்கு நேரிடையான ஒரு காரணம் உண்டு. இன்று காலை அவன் அழைத்ததன் பேரில் அவள் மாடிக்கு வந்திருந்தாள். அவனது உடைகளை எல்லாம் சலவைக்கு போடுவதற்காக அந்த அழுக்குகளை சுமந்து செல்ல அவள் வந்திருந்தாள். அப்போது அழுக்கோடு அழுக்காய் அவனது கோட்டுப்பையில் நேற்று இரவு அந்த எவளோ ஒரு மிஸ் அவனிடம் கொடுத்திருந்த விசிட்டிங் கார்டை வைத்த நினைவு. அதை வைக்கும் போது எந்த நிலையில் இருந்தானோ அதே நிலையில் தற்சமயம் இருக்கும் அவனுக்கு நினைவில் வந்தது. வீணை ஒளியை தொடர்ந்து சீதாவும், சீதாவை தொடர்ந்து தனது அழுக்குகளும், அந்த அழுக்கில் ஒன்றாய் அந்த மிஸ்ஸின் விசிட்டிங் கார்டும் தனது நினைவுக்கு வந்ததை எண்ணி தானே சிரித்து கொண்டான். அருகில் இருந்த காலிங் பெல்லை அவன் அழுத்தினான். வீணை இசை நின்றது. மனைவியை கூட மணியடித்து அழைக்கும் பழக்கத்திற்கு காரணம் அவன் எதை முன்னிட்டும் அந்த வீட்டின் கீழ்ப்பகுதிக்கு பிரவேசிப்பதில்லை என்று தீர்மானம் செய்திருந்ததுதான். அதற்கு காரணம் தனது உடன்பாட்டில்லாவிட்டாலும் பிறர் உணர்ச்சிகளை மதிக்கும் நாகரிகம் அவனிடம் இருந்ததுதான். ஒருமுறை செருப்பு காலோடும் சிகரெட்டு கையோடும் உள்ளே நுழைந்த பொழுது இந்திய நாகரிகமே ஒரு பெண்ணுருவில் வந்து எதிரில் நின்றது போல் அவள் மிகுந்த கோபத்தோடு அவனை தடுத்து நிறுத்தி இது பூஜை அறை என்று கூறியதுதான். தனது இங்கிதமற்ற செயலுக்காக வருந்தியவேன் போல் ஐ எம் சாரி என்று முழங்கிக் கொண்டே திரும்பி வந்த பிறகு இந்த 2 வருஷ காலத்தில் அவனை யாரும் அங்கே அழைத்ததும் இல்லை, அவன் போனதும் இல்லை. அப்படி போயிருந்தாலும் துளசி மாடமும் பூஜை அறையும் சாணி மெழுகலும் சாயங்கோலமும் அவனுக்கு பிடித்திருக்காது. அவனுக்கு அவள் தேவையான பொழுது இருந்த இடத்திலிருந்து அவளை அழைக்க இந்த நவீன காலத்தில் வசதிகளா இல்லாமல் போயின. அதோ மாடிப்படிகளில் மெட்டின் ஓசை ஒலிக்க அவள் வந்து எதிரே நிற்கிறாள். அப்போது அங்கு வீசிய வாடையிலிருந்து அவனது நிலையை அவள் ஊகித்து கொண்டாள். முகத்தில் ஒரு சுளிப்பு இருக்க வேண்டுமே. புன்னகையோடு எதிரே நிற்கும் மனைவியை சிவந்த விழி திறந்து பார்த்து புன்னகை புரிந்தான் வாசு. சலவைக்கு துணி போடலச்சே, பாக்கெட்டெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி இருக்கேனா இல்லையா? ஆமாம் சொல்லி இருக்கேன். இன்னைக்கு பார்த்தியா? பார்த்தேன். இதுதான் இருந்தது, கேட்கும் போது தருவோம்னு பத்திரமா எடுத்து வைச்சேன் என்று அவனிடம் அவள் நீட்டிய அந்த விசிட்டிங் கார்டை ஒரு முறை பார்த்துவிட்டு அவளை நோக்கி தலை நிமிர்ந்து தேங்க்ஸ் என்று அவன் நன்றி தெரிவித்ததும் ஒரு புன்முறுவலால் அவனுக்கு பதிலளித்து விட்டு அவள் திரும்பினாள். சீதா என்ன நினைத்தோ அவளை அழைத்தான். அவள் நின்று திரும்பி அவனை பார்த்தாள். இங்கே வா என்று அவன் அவளை அருகே அழைத்தான். அவள் அருகே வந்ததும் நீதான் உங்க ஊர்ல 10வது வரைக்கும் படிச்சிருக்கியே, எங்க இத படி என்று அவளிடம் அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்தான். மிஸ் சுமனா இங்கிலீஷ் லெக்சரர் என்று பெண்கள் கல்லூரி ஒன்றின் பெயரையும் சேர்த்து படித்த பின் அதிலிருந்த அவள் வீட்டு டெலிபோன் எண்ணையும் வாசித்து காட்டினாள் சீதா. அதை படித்த பின்னர் அவள் முகத்தில் ஏதேனும் சலனம் இருக்கிறதா என்று கூர்ந்து பார்த்தான் வாசு. வழக்கம் போன்ற புன்னகையோடு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத உணர்ச்சிகளோடு அவள் நின்றிருப்பதை பார்த்த வாசுவுக்கு இவளால் எப்படி விதம் இருக்க முடிகிறது என்ற எண்ணம் முதலாக எழுந்தது. அவன் அவள் கண்களுக்கு கூர்ந்து பார்த்தான். அதிலே ஆழ்ந்து துயிலும் சோகம் அவனுக்கு தெரிந்ததோ இல்லையோ இவளிடம் தனக்கு ஓர் ஆழ்ந்த லயிப்பு இல்லாமல் போனதன் காரணத்தை அவன் எண்ணி பார்த்தான். அதைத் தொடர்ந்து தன்னிடம் இவளுக்கு ஏதேனும் லயிப்பு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தான். லயிப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சட்டபூர்வமாய் இவள் என் மனைவி என்ற 3ம் பட்சமான ஆனால் மிகவும் முரட்டுத்தனமான ஒரு பிடிப்பை பற்றி ஆராய்ந்து பார்த்தான். வெகு நேரமாய் ஒரு துணையை நாடி காத்திருந்து வெறுப்பு தட்டிய அவனுக்கு ஏதோ ஒரு துணை தேவைப்பட்டது. எனவே அவளை அங்கே உட்கார சொல்லி பணிந்தான். அவள் அவன் எதிரே இருந்த மற்றொரு சோபாவில் அமர்ந்தாள்.
ஸ்கீயை இறைந்து கிடந்த சதுரங்க காய்களில் ஒன்று அவள் பாதத்தில் தட்டுப்பட்டது. அதை அவள் கையில் எடுத்து குனிந்த தலையோடு பார்த்து கொண்டிருந்தாள். அது என்ன சொல்லு பார்ப்போம் என்று ஒரு குழந்தையை கேட்பது போல் அவன் கேட்டான். அவள் தனது பெரிய விழிகளை சற்றே உயர்த்தி அவனை பார்த்து பதில் சொன்னாள், செஸ் காயின் என்று அவள் ஞானத்தை சிலாகித்து விட்டு அது என்ன காயின் தெரியுமோ என்று கேட்டான். வைட் பிஷப். உனக்கு செஸ் விளையாட தெரியுமா? சுமாராக தெரியும். லெட்டர்சி போர்டை எடுத்து வைச்சு அடுக்கு பார்ப்போம் என்று கூறிய பின் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான் வாசு. அவள் குனிந்து தரையில் கிடந்த அந்த சதுரங்க காய்களை பொறுக்கிக் கொண்டிருக்கையில் அவளையே அவன் பார்த்து கொண்டிருந்தான். சில வினாடிகளுக்கு பிறகு அவள் அழகை தான் ரசித்துக் கொண்டிருப்பதாக அவன் உணர்ந்தான். தீப்பாயின் மீது சதுரங்க பலகையில் இரண்டு தரப்பிலும் காய்களை அணிவகுத்து நிறுத்தி வைத்த பின் அவள் காய்களை சரியாக அடுக்கி வைத்திராளா என்று ஒரு முறை பரிசீலனை செய்து பார்த்துவிட்டு, உனக்கு எது பிளாக் ஆர் ஒயிட் என்று கேட்டான். பிளாக் என்று சொல்லி அவன் தனது காயை நகர்த்துவதற்காக அவள் காத்திருந்தாள். அவன் ஒரு முறை காய் நகர்த்திய பின் பதிலுக்கு அவள் நகர்த்தினாள். இவ்விதம் மாறி மாறி நான்கு மூவ்கள் ஆயின. அவன் அவளிடம் கேட்டான், நீ ஏதாவது தியரி படிச்சிருக்கியா? இல்லை, எப்போவோ விளையாடின பழக்கம்தான். அப்போது டெலிபோன் மணி அடித்தது. இரண்டு மூன்று முறை அந்த ஓசையை பொருட்படுத்தாமல் ஆட்டத்தில் முனைந்திருந்தான் வாசு. அது யாருன்னு கேளு என்று அவளிடம் சொல்லி அனுப்பினான். சீதா எழுந்து சென்று டெலிபோன் ரிசீவரை கையில் எடுத்தாள். ஹலோ, எஸ் எஸ் மிஸ்டர் வாசுஸ் ஹவுஸ், ஐ ஆம் ஹிஸ் வைஃப். சொல்றேன், நோ மென்ஷன் பிளீஸ் என்று ரிசீவரை வைத்துவிட்டு வந்த சீதா முகத்தில் எவ்வித சலனமும் இல்லாமல் அவனிடம் தெரிவித்தாள், மிஸ் சுகுணா நேத்திக்கு எங்கேயோ பார்ட்டியில சந்திச்சேலாம். இன்னைக்கு 3 மணிக்கு வர்றத சொல்லியிருந்தாலாம். காலேஜில ஏதோ திடீர்னு வேலை வந்துடுத்தாம். இப்ப உடனே வராலாம் என்று சொல்லிவிட்டு ஆட்டத்தை தொடர்வதற்காக சோபாவில் அமர்ந்தாள் சீதா. அவள் தன் காயை நகர்த்திய பிறகும் கூட அவளையே அவன் வெறித்து பார்த்தவாறே உட்கார்ந்திருந்தான். உங்க மூவ் தான் என்று அவள் அவனுக்கு நினைவூட்டினாள். அதை காதல் ஏற்றுக்கொள்ளாமலேயே அவன் அவளை கேட்டான், நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? என்ன நினைக்கணும்? நீங்க என்ன கல்யாணம் பண்ணியிருக்கிறவர், அதாவது என்னோட புருஷன் நினைக்கிறேன். அவன் நெற்றியை சொரிந்து கொண்டு தலை குனிந்தான். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவன் கேட்டான், என் மேல உனக்கு ஏதாவது கோபம்? இல்லே. வருத்தம்? கவலை? இல்லை. ஏன் இல்லை? ஏன் இருக்கணும்? அவனது கேள்விகளுக்கெல்லாம் அவளால் பதில் சொல்ல முடிந்தது. அவனது கேள்விகளுக்கு பதிலாய் இன்னொரு கேள்வியையே அவள் திரும்பி போட்ட பொழுது அந்த கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. இவள் தன்னை பற்றி என்னத்தான் நினைக்கிறாள் என்று அறிய துடிக்கும் அவனது ஓர் ஆர்வத்திற்கு ஒன்றுமே நினைக்கவில்லை என்ற பதில் உகந்ததாய் இல்லை. அப்படி ஒரு பதில் அவளிடம் இருந்து வரும் பொழுது இவள் தன்னால் எப்படிப்பட்ட மறைவான துயரத்தை அனுபவித்து எவ்வளவு கொடிய மர்மமான பகைமையையும் வளர்த்து கொண்டிருக்கிறாள் என்று அறிய முடிந்தது. இன்னும் கூட என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்வியை அவள் கேட்பாளா என்று அவன் ஏங்கினான். அப்படி கேட்க வேண்டும் என்றே ஒரு உணர்வு கூட அவளிடம் இல்லை என்று புரிந்து கொள்கையில் அதில் விளைகின்ற ஒரு சூன்யமான கசப்பான உணர்ச்சியை அவனால் விளக்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் அவன் தவித்தான். உண்மையில் அந்த உணர்ச்சி அவனால் ஏற்க முடியாததாகவும் விளக்க முடியாததாகவும் அவனை முற்றுகையிட்டு விலகாமலும் சேராமலும் வியூகம் அமைத்திருந்தது. நான் அழைத்த போது இவள் வந்திருக்கிறாள். நான் அமர சொன்னால் அமர்கிறாள், போக சொன்னால் போகிறாள், சிரிக்க சொன்னால் சிரிக்கிறாள். ஆனால் இவள் என்னை எதுவும் சொல்வதும் இல்லை. இவளுக்காக நான் எதுவும் செய்வதும் இல்லை. இவள் என்னால் ஆக்கிரமிக்கப்பட்டவள். இவளுக்கு என்னிடம் அன்பு இல்லை, பகையும் இல்லை. அன்பு செலுத்தவும்
பகைமை பாராட்டவும் கூட ஒரு வகை பற்று வேண்டும். இவள் என்னிடம் பற்றற்று வாழ்கிறாள். என்னை பற்றி நீ கவலைப்படாத மாதிரி உன்னை பத்தி கவலைப்படாம நானும் இருக்கணும் நினைக்கிறியா? அது உனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கா? என் இஷ்டப்படி நான் இருக்கிறதை பத்தி நீ கவலைப்படாமல் இருக்கிறதற்கு அர்த்தம் உன் இஷ்டப்படி நீ இருக்கணுங்கிறதுக்கு தானே என்று மது வெறியில் அவள் மனதை தைப்பது போல் கேட்டான் வாசு. அவள் கண்கள் அந்த வினாடியில் கலங்கின. எனினும் அவள் அழவில்லை. இதுதான் பெண்ணின் தலைவிதி, எப்படி இருந்தாலும் கெட்ட பெயர்தான் என்று தனக்குள் முழங்கிக் கொண்டாள் சீதா. பின்ன சொன்னால், நான் ஒரு இந்து பெண், யாரும் யாரையும் கெடவிடறதில்ல, கெடற வாழ யாரும் ஒன்னும் பண்ணவும் முடியாது. அவளது வார்த்தைகளை கேட்டு அவனது சிந்தனை கிளர்ச்சியுற்றது. எழுந்து சென்று மேலும் ஒரு கிண்ணம் மது அருந்த எண்ணி எழுந்தான். பிறகு ஏனோ வேண்டாம் என்று முகத்துக்கு நேரே தானே கைவீசி அந்த எண்ணத்தை விரட்டி விட்டு உட்கார்ந்தான் வாசு. எஸ் லெட்டஸ் பிளே என்று வெகு நேர மௌனமான சிந்தனைக்கு பின் ஒரு பெருமூச்சுடன் கூறினான் வாசு. உங்க மூவ்தான் என்று அமைதியாய் பதில் சொன்னாள். இவளை ஆட்டத்திலாவது வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் காயை நகர்த்தலானான் வாசு. சீதா தனது சக்தி வாய்ந்த காய்களை எல்லாம் ஒவ்வொன்றாய் அவனுக்கு பறி கொடுத்து கொண்டிருந்தாள். வாசுவின் காய்கள் முன்னேறி முன்னேறி அவளது காய்களை வெட்டி வெட்டி எடுத்து கொண்டிருந்தன. திடீரென்று சீதா அவனுடைய ஒரே ஒரு காயினை எடுத்து செக் அண்ட் மெட் என்று ஆட்டத்தை முடித்தாள். வாசு அவனது ஒவ்வொரு காய்க்கும் செக்கிலிருந்து தனது ராஜாவை விடுவிக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்த்தான். அவையாவும் முற்றுகையில் இருந்தன. அவளது காய்கள் முன்னேறி இருந்தது உண்மையே. அவளது சக்தி மிக்க காய்களை எல்லாம் அவனிடம் அவள் பறி கொடுத்திருந்ததும் வாஸ்தவம்தான். ஆனால் அவனது ராஜா அவளது முற்றுகையில் சிக்கியிருந்தது எல்லாவற்றையும் விட உண்மை. வெல்டன் சீதா என்று அவளது தோளில் உற்சாகமாய் தட்டினான் வாசு. அவள் எப்போதும் ஒரு அமைதியான புன்னகையை பூத்தாள். அப்பொழுது கீழே இருந்து காலிங் பெல்லின் ஓசை கேட்டது. சீதா எழுந்தாள். சீதா அவளா தான் இருக்கும், நான் இல்லேன்னு சொல்லிடு என்று வாசு பயந்து கொண்டு பொய் கூறியதும் அவள் ஒரு கசந்த புன்னகையோடு மாடிப்படி இறங்க போனாள். அவளை அனுப்பிவிட்டு நீ வா என்று கூறிய பின் வாசு இரண்டாவது ஆட்டத்திற்காக சதுரங்க பலகையில் காய்களை அடுக்கலானான். சற்று நேரம் கழித்து மாடிப்படிகளில் ஒலித்த மெட்டின் நாதம் கேட்டு அவன் உடல் சிலிர்த்தது. அவள் அவன் எதிரில் வந்து நிற்கையில் வாசுமின் விழிகளில் இதுவரை அவள் சந்திக்காத ஒரு புதிய உணர்ச்சி மின்னியது. ஆனால் அவளது விழிகளில் நிரந்தரமாக படிந்திருந்த அந்த சோகம் மட்டும் மாறவே இல்லை. அவன் அவளை விளையாட சொன்னால் அவள் விளையாடினாள். நன்றி.